ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கடவுளுக்கு என்றென்றும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும். அவருடைய நாமம் என்றென்றும் மகிமைக்குரியதாய் எல்லா ஜாதிகள் மத்தியிலும் உயர்த்தப்படுவதாக. இந்த புத்தகம் சிறந்த அப்போஸ்தலன் பவுல் என்று தேவ ஊழியராகிய எல் ஜோசப் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து அவருடைய 150வது படைப்பு. ஏன்னா யாரெல்லாம் சுயசத்துவ ஊழியத்தின் மூலமாக தேவனை பற்றி கொண்டார்களோ அவங்க எல்லாத்துக்கும் மானசீக குரு யாராக இருப்பாங்கன்னா கட்டாயம் பவுல் இருப்பார். பவுல் இல்லாமல் இந்த உலகத்தில் கிறிஸ்துவனுடைய ஒரு ஊழியன் வந்து உண்மையான ஊழியன் உருவாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பற்றியும் அவர் இந்த உலகத்தில் தேவனாகிய கடவுளுக்கு நம்ம எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பவுலை தவிர வேறு யாருமே பெருசாக எழுதியிருக்க முடியாது. எத்தனையோ ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் பவுல் என்ற அந்த ஒப்பற்ற ஆசான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாம் யாரும் கிறிஸ்துவை பார்க்கல, அவரும் கிறிஸ்துவை பார்க்கல. நாம் யாரும் கிறிஸ்துவோட உணவு அருந்தலை, அவரும் கிறிஸ்துவோட உணவு அருந்தலை. அவர் ஆவியின் வழியாக தேவனை பார்த்தார், நாமும் கடவுளை ஆவியின் வழியாக தான் பார்க்கிறோம். நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் யாருன்னா இந்த பவுல். இவரை பற்றி தமிழில் வந்த எத்தனையோ புத்தகங்கள் நானும் பார்த்துருக்கேன், நான் அதை குறை சொல்லலை. ஆனால் இந்த புத்தகம் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாய் நான் பார்க்குறேன். இது அண்ணன் ஜோசப் அண்ணனுடைய அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியும் அவங்களுடைய ஊழியத்தையும் எவ்வளவு தூரங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப இதில் நமக்கு தெரியுது. அதுவும் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை பகுப்பாராய் இந்த முறை பார்த்தீங்கன்னா இது இதுக்கு மேலே எந்த ஒரு லிட்ரேச்சரையும் போய் நம்ம தேடணுன்ற அவசியமே இருக்காது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பவுலுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து அவருடைய சரித்திரத்திலிருந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்டதுலேருந்து அவர் தேவனுக்காக என்னத்தெல்லாம் இழந்தாருன்றதை பற்றியும் அவர் இலக்கை நோக்கி எப்படி ஓடினாருன்றதை பற்றியும் இன்னும் சொல்ல போனால் அவருடைய எச்சரிப்புகள் என்ன, அவருடைய புத்திமதிகள் என்ன, அவருடைய அறிவுரைகள் என்ன, போதனைகள் என்ன, பிரசங்கம் என்ன, முன்மாதிரிகள் என்ன, அவருடைய ஆவல் என்ன, அவருடைய மேன்மை பாராட்டல் என்ன, அவருடைய வாய்மொழி என்ன, அவருடைய இருதய துடிப்பு என்ன, அவருடைய பிரயாசங்கள் என்ன, அவருடைய கடுமையான பயணங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அந்த அப்போஸ்தல நடவடிக்கை 9 சொல்லப்பட்டது போல தேவனுடைய மகிமையை அறிவிப்பதற்காக புறஜாதிகளிடம் போதிப்பதற்காக தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பற்ற பாத்திரம் இவன் மட்டும்தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒரு பாத்திரத்தை கடவுள் கொடுத்து நம்மளை போல புறஜாதிகளை தேவனுடைய அதிர்சனமான ஊழியத்திற்கு அழைத்து வந்ததற்காய் தேவனுடைய பரிசுத்த பாதத்தை மட்டும் கொடுத்து நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற படைப்பை கொடுத்து இதன் மூலமாக தேவனை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் பவுலின் வழியாக, இதை வந்து இங்கிலீஷில் வந்து பவுலின் தியாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம், இன்னும் சொல்ல போனால் பவுலின் கிறிஸ்டாலஜின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது பவுலை பற்றிய புத்தகம். ஆனால் இதில் பவுலை விட கிறிஸ்து தான் அதிகமாக இருக்காரு. ஏன்னா இது கிறிஸ்துவை பவுலின் பார்வையின் வழியாக பார்ப்பது. யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையான போர் சேவகனாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு கையில் இருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான புத்தகம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். பவுலுடைய ஒரு ஒப்பற்ற வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிலிப்பியன் அதிகாரத்தில் 1 21 வருது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுலை பற்றி நம்ம கேட்டோம்னா அவருக்கு தான் சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்போ ஒரு மனிதனுக்கு கிறிஸ்து ஜீவனாகவும் சாவு ஆதாயமாகவும் தோன்றுகிறதோ அப்போதான் அவன் ஒரு உத்தமமான ஊழியனாகிய பவுலை போல மாறான். சொல்றான், தேவனுடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். தேவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. என்ன கேட்டால் ஓல் பைபிள்லயே அவன் ஒருத்த மட்டும் தான் சொல்றான், நான் அவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். என்ன சொல்ல போனால் அந்த ஊழியத்தினுடைய வாசமும் அதில் இருக்கக்கூடிய தேவனுடைய ரத்தத்தினுடைய சுவாசமும் ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்திருக்கிறேன். இதில் அவர் நடுநடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றிய ஒவ்வொரு குறிப்புகள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய மிகப்பெரிய ஊழியத்தை ஒரு ஓட்டத்தை உத்தமமாக ஓடினாலே ஒழிய ஒரு ஊழியனால் இப்படி பேசவே முடியாது. தயவு கூர்ந்து இந்த புத்தகத்தை நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் படிக்க வேண்டும்படியாய் இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இதனுடைய விலை மிகவும் கம்மி, ஒரு 150 தான் போட்டிருக்கேன். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆனால் பவுலை பற்றி இவ்வளோ ஆழமான விழிப்புணர்வை இவ்வளோ எளிமையாக தமிழில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது தேவனுடைய சித்தமே தவிர வேறு எதுவுமே இல்லை.
இப்படிப்பட்ட உத்தமமான புத்தகங்களை உங்களுடைய ஆவிக்குரிய லைப்ரரியில் நீங்கள் தயவு கூர்ந்து வச்சுக்கணும், அதை படிக்கணும், அதை போதிக்கணும், அதை மற்றவர்களோடு விவாதிக்கணும். என்ன சொல்ல போனால், தேவனுடைய மகிமைக்காய் இந்த பவுலை போல் நாம் கிறிஸ்துவை பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காய் சகலத்தையும் துறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நினைவுகூர்றோம். இதுதான் எல் ஜோசப் ஐயாவுடைய நோக்கமாகவும் இருக்குது. ஆண்டவர் மகிமை அடைவாராக, அவருடைய மகா பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய சிலுவையை பற்றி மேன்மை பாராட்டக்கூடிய ஒவ்வொருத்தனும் சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பவுலினுடைய எழுத்துக்களை தவிர வேறு ஒன்றுமே வேதத்தில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் மகிமை அடையட்டும். இது கத்தோலிக்க சபையில் முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் படிக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு புத்தகமாக இந்த இடத்துல நாங்கள் நினைவுகூர்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று போல் சொல்கிறேன். அவங்களுடைய இறப்புக்கு முன்னாடி அவர் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஆசையாய் தொடர்கிறேன். முன்னானவைகளை நாடி நான் ஆசையாக தொடர்கிறேன், நான் என்ன பண்ணனோ அதை நான் மறந்துட்டேன், புதுசாக நான் ஆரம்பிக்கிறேன். யாரெல்லாம் தேவனுக்காய் சிலுவை உயர்த்த விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த புத்தகத்தை தயவு செய்து உணர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். இரும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க.